சோலேப்பம் ஆல்ரெடி டீம் நம்மளோட ஃபைட்ல எங்கேஜ் ஆயிட்டாங்க. ஸோ வார் ரூம் டீம் தான் ஆப்போசிட் அடிவாங்கிறது பார்த்தீங்கன்னா ஜோயல் 46 வந்து ஒரு சின்ன ஹிட் பிள்ளை இருக்குது. ஸோ ரெண்டு டீமுக்கு இருக்காங்க. அண்ட் அங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நாய்ஸி பாய்ஸ் வந்து ஹேங்கர் இறங்கினாங்க. அப்படி ஹேங்கர்லையும் ஒரு ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல ஒரு டேமேஜ் நாக் பண்ண முடியுமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியில் வந்தார். இன்னும் ஹிட் பண்ணிருக்கலாம், கண்டினியூஸாக ஹிட் பண்ணிருக்கலாம். இமோ கிட் உள்ள போயிட்டு அடிப்பாரா? இமோ கிட் அடிக்க முடியும், ஒரு க்ளீனான வியூ கிடச்சிச்சு, பட் மிஸ் பண்ணிட்டார் மக்களே. கண்டிப்பா இந்த வாட்டி நாக் பண்ணுறாரு. அவர்கிட்ட க்ரோனோ இல்ல. ஈமோ கிட் பார்த்தீங்கன்னா பக்கம் ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ண போறாரு. ப்ரொஃபஸரை காலி பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டீம்ல ரெண்டு பேர் போயிருக்காங்க. அந்த டீம்ல ஒரே ஒருத்தர் போயிருக்காங்க. டெம்பஸ் டீம் ஒரு பதிலடி கொடுப்பாங்களா? ஓ மதன் ஆல்சோ நாக் மக்களே. ஸோ மதனையும் ஹீல் பண்ண முடியாது, வாய்ப்பு இல்ல. ஸோ உல்ஃப் மேலே ஏற ட்ரை பண்றாரா? கில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதுக்குள்ள. ஸோ ரெண்டு ரெண்டு பேர் இந்த டீம்ல ரெண்டு பேர் யாரும் யாருக்கும் சலச்சம் இல்லாங்கிற மாதிரி ரெண்டு டீம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்போ டெம்பஸ் டீம் வந்து இப்போதைக்கு மூவ் பண்ணியிருந்தேன். டெம்பஸ் டீம் கிட்ட ஒரு வெஹிக்கிள் வந்து ஒருத்தர் வரதை பார்க்க முடியுது. ஏஹெச் ஒரு ஷார்ட் ரேஞ்சில் மாட்டார். ரெண்டு மூணு பேரை வச்சு அழுத்துறாரு மக்களே. ஆனால் நல்ல டேமேஜ் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல டேமேஜ் கொடுத்துருக்காரு. உல்ஃப் மேலே போய் அடிச்சார்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது. அட்லீஸ்ட் ஒரு கிரனேட் ஒன்று குக் பண்ணி போட்டார்னா வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு தோணுது. ஆஹா, நல்ல ஜம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அந்த குரோனிலேருந்து வெளியில் வரப்போ அடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜியாக இப்போ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த ஜம்ப் பண்ணுறப்போ வந்து கரெக்டாக வெளியில் வருவாங்க, கன்று கரெக்டாக வெளியில் வரும். ஸோ அதை வச்சு ஹிட் ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் உல்ஃப் பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் எடுத்து வெஹிக்கல் எடுத்து மூவ் பண்ணிட்டாரு. பட் அவுட் ஆனால் அந்த கேரக்டர் இல்லை. ஸோ அடிவில் ஒரு வாய்ப்பு இருக்குது. தப்பிச்சிருவாரா உல்ஃப்னு பார்த்தீங்கன்னா வந்து 173 அவர் வச்சு ஒரு லேண்ட் மைனில் ஒரு 173 விழுந்திருக்கு. அது யாரோட டீம்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, பட் அதுக்குள்ளே வந்து கில்ஸ் முடிஞ்சிருச்சு. சதீஷ் நம்மளோட இவங்க டீம் ரேவன் டீம் மக்களே, அதாவது தமிழ் கேம்ஸ். ஓ அனதர் கில் மக்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் வார்லூப் பண்ணிடுவா சொல்லிட்டு தான் இருந்தேன். இந்த ஒரு ஃபைட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னா ரிம்னாம்லேருந்து கரெக்டாக வார்லூப் பண்ணி வெளியில் வரதுக்கும் நாய்ஸி பாய்ஸ் இந்த பக்கம் மூவ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது கிளாஷ் ஆகிறதுக்கு அப்படின்னா. ஸோ அதே மாதிரி தான் கிளாஷ் ஆயிருக்காங்க. ஐகானிக் அண்ட் ஜோயல் வந்து ஆளுக்கு ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணி வார்லூப் டீம் வந்து நாய்ஸி பாய்ஸ் வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. தெரியல ரெண்டே ரெண்டு பேர் இருந்தாங்க, தே காட் வாய்ப்பு. ஸோ ரெண்டாவது டீமாக வந்து நம்ம நாய்ஸி பாய்ஸ் எலிமினேட் ஆயிருக்காங்க. டெம்பல்ஸ் டீம் ஃபஸ்ட் எலிமினேட் ஆனாங்க பார்த்தோம். வேறு டீம் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சோலை மறுபடியும் பார்க்கலாம். ஓகே, இந்த ஒரு ஃபைட்டு ஆரம்பிச்சிருச்சு மக்களை. சொன்ன மாதிரி வந்து நம்ம நான் இவங்க நெல்லைன்னு நினைக்கிறேன். நல்ல ஹெட் ஷாட், நாக்கு நாக் ஆகிருக்க வாய்ப்புகள் இருக்கு. கார்த்தி எங்கே பாருங்க, மினிமம் ஹெச்பி மக்களே, ஒரு 8 HP தான் இருந்திருக்கும் போல இருக்கு. ஸோ அதில் மாட்டாங்க. உள்ள இறங்கிட்டாங்கன்னு தோடுது. ஓ இன்னசென்ட்டாக காலி பண்ணியிருக்காங்க. சோலை பார்த்தீங்கன்னா காலி பண்ணியிருக்காங்க. என்ஜி இன்னசென்ட் காலி. அண்ட் இன்னும் ஒருத்தர் மிராக்கிள் டவுன் மக்களே. மிராக்கிள் தட்டு ஷார்ட் ரேஞ்சில் ஒருத்தர் டவுன் பண்ணியிருக்காரு. நான் மிராக்கிளை ஹீல் பண்ண முடியுமா ஸ்கிரிப்டால? ஸ்கிரிப்ட் பகலில் தான் இருக்கிறாரு, இருந்தாலும் அடிக்கலை. ரெண்டு பேர் சேர்ந்து அழுத்துறாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து ஸ்கிரிப்ட் அழுத்திட்டாங்க. பிரின்ஸ் இன்னும் உல்ட்ரா வரல, லாங் ரேஞ்ச் கவர், நாய்ஸ் இவங்க நெல்லை கேமிங் முடிச்சிருவாங்களா தெரியல. பின்பக்கத்துலேருந்து ஒரு அடி விழுது மக்களே, அவர் கவனிச்சாரான்னு தெரியல. பின்பக்கத்துலேருந்து ஒரு அடி விழுது கண்டிப்பாக. ரெண்டு மூணு குளோல் இப்போ தான் போடுறாங்க. கார்த்தி சேஃபாக உள்ள போகிறதுனால இந்த பின்பக்கத்துலேருந்து ஃபேக்ட்ரி அதாவது பீக் சைட்லேருந்து வேறு ஒரு டீம் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இல்லை இவங்களே தானான்னு பார்த்தீங்கன்னா இவங்களே இல்லை மக்கள், இவங்களே இல்லை. நெல்லை கேமிங் சேஃபாக உள்ளதான் இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து அந்த டீம் தான் வந்து வெளியிலேருந்து யாரோ டீம் இருக்குது. லெவல் ஜான் பஸ் தான் வந்து ஹேங்கர் பக்கத்தில் இருந்தாங்க. ஓ சோல் பிரின்ஸ் காலி மக்கள், நம்ம தான் பார்த்தோம் சோல் பிரின்ஸ் காலி. யார் அடிச்சது அப்படின்னா வந்து நம்மளோட இவங்க ஃபால்கான் குரூ. ஸோ ஃபால்கான் குரூ மேல் பக்கத்துலேருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் உள்ளரையும் டிசைர் பார்த்தீங்கன்னா உள்ளரையும் ஏறிட்டார். ஸோ பொச்சினாக்குள்ள அடுத்த ஃபைட் நெல்லை கேமிங் வந்து ஃப்ரீயாக இருக்க போகிறதுல அடுத்த ஃபைட்டில் வந்து கண்டினியூஸாக வந்து எங்கேஜ் ஆக போகிறாங்க. ஸோ சர்வை ஆவாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். பட் ஆனால் ஃபுல் ஹெச்பி வச்சிருக்காங்க, எல்லாருமே ஃபுல் ஹெச்பி வச்சிருக்காங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு தான் தோணுது எனக்கு. டபுள் சாம்பஸ் கரெக்டாக தான் பிடிச்சிருக்காங்க. என்ஜி யோஜிஸ் காலி நம்ம நினச்ச மாதிரியே வந்து அதில் ஒரு சமையான ஷார்ட் அட்டாக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு நல்ல ஒரு அட்டாக் தான், ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காங்க. ஷார்க் இன்னும் இருக்கிறாரு, ஷார்க்கால் வந்து அவங்க டீமேட்டை ஹீல் பண்ண முடியாது. ஓ மை குட்னஸ், லேண்ட் மைனில் சூப்பர்மேன் வந்துக்குன்னா எப்படி அதை ப்ரிடிக்ட் பண்ணாங்க தெரியல. ஜஸ்ட் ஒரு ரேண்டம் லேண்ட் மைன் தான், பட் அதில் கனெக்ட் ஆகிறப்போ வந்து அவங்களுக்கே வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். கண்டிப்பாக அதுதான் கிடச்சிருக்கு. ஓ நல்ல அட்டாக் மக்களே, நல்ல அட்டாக். ஒரு எப்படியும் வந்து ஒரு 80 HP கிட்ட போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுலி காரை கொளுத்திட்டாங்க ஸ்லம்புர்கன் டீம் உள்ள வந்து லேண்ட் ஆகிட்டாங்க. ஒரு சமையான அட்டாக் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பக்கம் போக முடியாது, ஜிஎஸ் ஒரு பெரிய பெரிய தப்பு பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் லெவல் சாம்பியன்ஸ் இருக்காங்க, அந்த பக்கம் டிஎன் தமிழ் வீட்டி இருக்காங்க. கண்டிப்பாக மக்களே, கண்டிப்பாக சான் அண்ட் கோகுல் நாலு பேருமே கீழே இறங்கிட்டாங்க. கிளாக் டவர் மேலே போல நாலு பேருமே கீழே இறங்கிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வச்சிருக்காங்க, என்னது பார்த்து இந்த க்ளூ கேரக்டர்லாம் வச்சிருக்காங்க வேறு மாதிரி. கேப்டன் பார்த்தீங்கன்னா க்ளூ கேரக்டர்லாம் வச்சுட்டு வந்துருக்காரு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஷார்ட் ரேஞ்ச் டைமில் வந்து வேறு லெவலில் ஹெல்ப் பண்ணும். ஸோ நாலு பேர் இருக்கிறத காட்டி கொடுத்துருக்குது. யாருக்கு யாரோட யார் ஃபஸ்ட்டு ஃபைட் எடுக்க வராங்க தெரியல. ஸோ இங்கே ஃபால்கான் குரூ ஒரு ஃபைட்டில் எங்கேஜ் ஆகிட்டாங்க. நல்ல அட்டாக் தான் ஹோமி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஷார்ட் அடிச்சிருக்கிறாரு கண்டிப்பாக. ஸோ அனதர் கிரேனேட் ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன். உள்ள மூவ் பண்ணி அடிப்பாரா? அவங்க கவனிக்கவே இல்லை சுத்தமாக, கவனிக்கவே இல்லை. ஆனால் ஒருத்தர் அடிக்கிறதுலே வந்து கொஞ்சம் மும்மரம் காட்டிட்டாருன்னு தோணுது எனக்கு. ஓ சூப்பர்மேன் ஒரு கவர் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? ஒரு 129, நைஸ் 129. ஸோ மேக்கில் காலி பண்ணிக்கலாம். டிசைர் அண்ட் சூப்பர்மேன் மட்டும்தான். ஓ கிரனேட்லே கிளாஷ் மேடி, கிளாஷ் மீ டீம், கிளாஷ் மீ டீம் இந்த பக்கம் மூவ் பண்ணாங்க பார்த்தோம். ஸோ உள்ள வரப்பே வந்து அந்த ஃபைட்டில் எங்கேஜ் ஆயிருக்காங்க. ஸோ ஃபால்கான் குரூ ரெண்டு பேருக்கு அதான் வெஹிக்கிள் இருக்குது அவங்களுக்கு.
நடந்திருக்கு. அண்ட் ஸ்லம்பர் குவின் டீமே யாரும் அடிக்கிறாங்க. ஓ டிசையர் மட்டும் தான் உள்ள வர முடியாமல் பிளாக் பண்ணுறாங்க. உங்களை வாய்ப்புள்ள ஒரு உள்ள போகிறது காரை கொளுத்திட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் சைடு எடுத்து உள்ள போட்டுருக்கலாம். ஸோ ஜோயல் நாக் ஆயிருக்காரு. ஜோயல் பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்படி நாக் ஆனாலும் தெரியல. ஜோயல் நாக் ஆயிருக்காங்க. ஸோ எல்லா டீமும் எல்லா இடத்துல அடிக்கிறாங்க. யாரை பார்க்கறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. கண்டிப்பாக ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒருத்தர் மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். யார் யாரை பார்க்க தெரியல. பார்த்துட்டு லைக் திட்டுட்டு பாருங்க மக்களை. சப்ஸ்கிரைப் பண்ணுற வந்து சப்ஸ்கிரைப் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆன் பண்ணிங்க மக்களே. ஸோ ஜேகே நியூட்ரிஷனல் பார்த்துருங்க. ஜேகே நியூட்ரிஷனல் லீக் போயிட்டுருக்குது. டிசைர் எக்ஸ் காலி சொன்ன மாதிரியே வந்து நம்ம ஃபால்கன் குரூப் ஹோட்டல் மேட்டை 20 பேர் டெட் ஷாட் வெளியில் வந்ததுக்கே இப்படி ஒரு ஹிட் விழுந்திருக்குது. கண்டிப்பாக நம்ம எஸ்எல் தான் நினைக்கிறேன். ஸ்லம்பர் குயின் டீம் தான் நினைக்கிறேன். ஸ்லம்பர் குயின் டீம் தான். அண்ட் இவங்களும் உள்ள மாட்டாங்க இந்த பக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 3 பேர் சேர்ந்து நின்று வெறித்தனமாக அடிக்கிறாங்க. ஃபர்கான் நேராக போயிட்டு அந்த க்ளூவால்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு. ஓ கண்டிப்பாக மக்களை க்ளூவால் காரை வச்சு ஈஸியாக பிரேக் பண்ணுறாங்க. அண்ட் வெஹிக்கில் அடிச்சு சூப்பராக அடிச்சு நாக் பண்ணியிருக்காரு. ஒரு க்ளூவால் போகலாம். ஏன் வருது க்ளூவால் போகலாம் தெரியல. ஒரு M7N. ஓ மை குட்னஸ், M7N ஃப்ரம் நிக்கா. யார்ட்டு M7N தெரியல. டிடி மேடி பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து ஒரு M7N போட்டு கில்ஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு டீம் அப்படியே கொத்தா ஒரு 4 கில் அசால்ட்டாக எடுத்துருக்காரு. குவாட்ரா கில் மக்களை சடனாக. பட் இந்த இடத்துல இருக்கிறது அந்தளவுக்கு சேஃபானு தெரியல. ஏன்னா ஒரு டீமே இந்த பக்கம் இருக்குது, நம்ம லெவல் ஜான்பஸ் டீம். ஸ்லம்பர் குயின் காட் எலிமினேட்டட். ஒரே ஒரு M7N மக்களை, ஒரே ஒரு M7N நம்ம காலி பண்ணியிருக்காரு. அண்ட் இங்கே நம்ம வார்லுக் தான் டீம் உள்ள இறங்கிட்டாங்க. தமிழ் கேம்ஸ் அடிச்சிருக்காங்க. டெட் ஷாட் காலி பண்ணியிருக்காங்க. இன்னும் 3 பேர் டெட் ஷாட் காலி. இன்னும் 3 பேர் இருக்காங்க மக்களை. அஜித் அண்ட் சதீஷ் ஆளுக்கு 2 கில். சதீஷ் ஆள் 2 கில் இருந்தார். அஜித் இப்போ 2 கில் எடுத்திருக்காங்க. ஃபால்கனுக்கு ஆல்ரெடி எலிமினேட் ஆனது பார்த்தோம். வார்லுப்பன் டீம் 4 பேர் மாட்டே அலைவாக இருக்கிறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒருத்தர் ஒழிச்சிருக்காரு. கவனிச்சிங்களா, லுக்காரியோ ஃப்ரம் டிஎன் தமிழ் வைட்டி. ஸோ டிஎன் தமிழ் வைட்டி டீம் வந்து எப்படி ஒழிச்சிருக்காங்க அப்படின்னே தெரியல. வெறித்தனமாக ஒழிச்சிருக்காங்க. ஓ நல்ல கிரெனேட் மக்களே, நல்ல கிரெனேடு. செம்மையான டேமேஜ் விழுந்திருக்குது. வார்லுப்பன் டீமுக்கு வந்து உண்மையிலே ரிஸ்கியான சினாரியோ தான். ஈஸியாக நாக் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்கு. பட் அந்த ஸ்கைலர் எங்கே போச்சு தெரியல. ஒரு ஸ்கைலர் விட்டார், எங்கே போனுச்சு அப்படின்னு தெரியல. வார்லுப்பன் டீம் ரிஸ்க் மக்களே, ரிஸ்க். வாய்ப்பே இல்லை. தே காட் எலிமினேட்டட். ஸோ மேலே வேற ஒரு டீம் வந்துச்சான்னு தெரியல. ஓ இன்னும் இருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் கேம்ஸ் இருக்காங்க. ஆனால் தமிழ் கேம்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சா தமிழ் கேம்ஸ் இன்னும் இருக்கிறாங்க. யாரோட ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஒரு கிரனேடு ஃப்ரீஸ் கிரனேடா இல்லை M7N மறுபடியும் ஒரு M7N. கண்டிப்பாக மேடிக்கிட்டே தான். மேடியோட கில்ஸை பாருங்கள் மக்களே, 7 கீழே குமிச்சு கொடுத்துருக்காரு மேடி. ஒன்ஸ் அகெயின் அனதர் M7N பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியுது. கீழே 3-3 பேர். ஓ இவரும் ஒரு M7N கொஞ்சம் லேட்டாக போட்டுடலாம். ஆனால் கிரனேடை பாருங்கள், கிரனேட் அண்ட் M7N வந்து தெருக்க விட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக. ஸோ மேலே இவங்களுக்கு தான் ஜோன், அதில் சந்தேகமே இல்லை. கீழே வாய்ப்பே இல்லை அவங்களால. பட் இருந்தாலும் அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓ நாக் பண்ணியிருக்காரு மக்களே, அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காரு. லெவல் சான் பாஸில் யஷ்வந்த் மட்டும் தான் மிச்சம். பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் ஸ்டாண்டிங், லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் ஸ்குவாடிலையும். வேறு லெவலில் நம்ம டிஎன் தமிழ் ஒய்டிஎன் டீம் ஒரு செம்மையான பூயாண்ட் M7N வந்து ஏகப்பட்ட கீஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. செம்மையான கேம் மக்களை. பொறுமையாக இருந்ததுக்குண்டான பூயா வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.